உங்கள் பொறியாளன் ஃப்ரம் கோயம்புத்தூர் நம்ம செல்வபுரம் சைட் ஏற்கனவே நம்ம பேசுன மாதிரி நல்ல ப்ராக்ரஸ் இருக்குது ஒர்க்கில் நம்ம அந்த டைமுக்கு கண்டிப்பாக காங்கிரீட் பண்ணிடுவோம் ஸோ இப்போ இன்றைக்கி இந்த நம்ம ச வீடியோவில் பார்க்குறது என்னென்னா இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே அந்த ஸ்டீல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிச்சு எலக்ட்ரிக்கல் கான்ட்யூட்ஸ் எங்கெங்கே தேவை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முடிவு பண்ணிக்கிட்டோம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கேமரா பாயிண்ட்ஸ் ஏசி அதுக்கப்புறம் வந்து யூபிஎஸ் இதெல்லாமே எங்கே வரணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி காண்டியூட்ஸ் எல்லாமே இங்கே பண்ணியாச்சு ஸோ இதுக்கப்புறமா லெவல் செக் பண்ணுறது ஒரு முக்கியமான வேலை அதனால் அந்த லெவலுமே நம்ம ப செக் பண்ணிக்கிட்டோம் லெவல் செக் பண்ணுறதை பொறுத்தளவுக்கு என்னென்னா நம்ம அந்த சென்ட்ரிங் வந்து லெவல் அடிக்கிறப்பவே அதாவது பீம் பாட்டம் பிடிக்கிறப்பவே வந்து டியூப் லெவலுக்காக தான் வந்து கரெக்டாக பாட்டம் பிடிச்சிக்கிட்டதுனால மேலே வந்து சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் மட்டும்தான் எங்கே நமக்கு வந்தது ஏன்னால் அதை ஒரு ஒர்க்கு வந்து குவாலிட்டியாக பண்ணுறது அப்படிங்கிறது என்னென்னா அந்த இன்ஷியல் அது ஆரம்பம் முதல் முடிவு வரை வந்து வேலையை வந்து கண்டுங்கிறதமாக செய்கிறப்போ அது வந்து நமக்கு எல்லா விதத்துலேயும் நல்ல விதமாக அமையும் ஸோ அந்த மாதிரி இங்கேயும் லெவல்ஸ்னு பார்க்குறப்போ பெரிய டிஃப்ரென்ஸ் வரல ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஸ்பேன் ஜாக் வச்சு அடித்ததுனால அந்த லெவல் எல்லாமே க கரெக்டாகவே வந்துருச்சு இருந்தாலும் ஒரு தடவை கிராஸ் செக் ஏதாவது சென்டரில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குறோம் அதே மாதிரி தேவையான இடத்துல இப்போ சங்கன் ஸ்லாப் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம் ஏன்னா ஃபஸ்ட் லோர் டாய்லெட் வர்றப்போ சங்கன் ஸ்லாப் போட் பண்ணும்போது அந்த பைப்லைன் எல்லாமே வந்து அந்த லெவலுக்காக நம்ம கரெக்டாக வந்துடும் ஸோ அது ஒரு முக்கியமாக பார்க்கணும் அதே மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துட்டு எல்லாமே ஒரு தடவை கரெக்ஷன் பண்ணிட்டு பாயெல்லாம் போட்டு எல்லாமே காங்கிரீட்டு எவ்ரி இஸ் ரெடி ஸோ அடுத்த நாள் மார்னிங் ஏர்லி மார்னிங் காங்கிரீட் வந்துடுச்சுங்க நம்ம இன்றைக்கி பேசினவாடியே தான் இன்றைக்கி அம்மாவாசை என்றைக்கு காங்கிரீட் பண்ணும் அப்படிங்கிற அந்த ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம செல்வபுரம் சைட்டில் இன்றைக்கி வெற்றிகரமாக காலையில் சிக்ஸ் ஓ கிளாக் இன்றைக்கி வந்து காங்கிரீட் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போது காங்கிரீட் பம்பிங் ஆகிட்டுருக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எம் டுவெண்ட்டி கிரேடு ஆர்எம்சி வந்து நம்ம இங்கே வாங்கிக்கிட்டோம் ஸோ அதை பம்ப் பண்ணி மேலே வந்து அதாவது ஸ்லாப் திக்னஸ் எவ்வளோ அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிருக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு இங்கே வந்து அஞ்சு அஞ்சரை இன்ச்சும் அஞ்சு இன்ச்சும் நம்ம பிளான் பண்ணி இந்த காங்கிரீட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ லேபர் என்கேஜ்மெண்ட்டும் மாதிரி தான் எல்லாமே ப்ரீ பிளானிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போது அதாவது இப்போ காங்கிரீட்டை பொறுத்தளவுக்கு பம்பிங் அண்ட் பம்பு மேலே கொண்டு வந்து காங்கிரீட் ப்ளேஸ் பண்ணுற வரைக்கும் அந்த ஆர்எம்சி ஏஜென்சி பண்ணிக்குவாங்க அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த காங்கிரீட்டை வந்து நம்ம லெவல் பண்ணுறதுக்கு நம்ம தனியாக லேபர் விடணும் அதே மாதிரி ஸ்லேபை வந்து மட்டமாக நிறவுறதுக்கு வந்து நம்ம மேசன்ஸு தனியாகவும் விட்டுணும் ஸோ நான் இங்கே வந்து காங்கிரீட் லெவலிங்க்கு ஒரு ரெண்டாலும் வைப்ரேட்டர் போடுறதுக்கு ஒரு தனியாகும் அப்புறம் மேசன் ரெண்டு பேர் வந்து லெ அதை மட்டமாக நிறவுறதுக்காக ரெண்டு மேசையும் நம்ம இங்கே எங்கேஜ் பண்ணிக்கிட்டோம் ஸோ அதனால் எந்த டென்ஷனும் இல்லாமல் ஏர்லி மார்னிங் காங்கிரீட் வந்து பக்காவாக பூஜை போட்டு ஆரம்பித்து நீட்டாக போயிட்டுருக்குங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த காங்கிரீட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ இப்போ மொரலஸ் நம்ம இந்த காங்க்ரீட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம்னா கீழே சென்ட்ரிங் எப்படி ஏதாவது டிஃபெக்ட் இருக்கா அப்படிங்கிறது ஒரு ஏற்கனவே ஒரு ரெண்டு பார்பெண்டர்ஸ் வந்து கீழே இருந்துட்டு இந்த சென்ட்ரிங் எல்லாமே அப்பப்போ இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க ஸோ இங்கே நம்ம சென்ட்ரிங்கை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு இடஞ்சலும் இல்லை ஏன்னா ஆல்ரெடி நம்ம எல்லாமே பக்காவாக பார்த்து எங்கெங்கே கரெக்டான இடத்துல வந்து நம்ம ஜாயிண்ட்டு வர இடத்துல எல்லாமே நல்லா ப்ராப்ஸ் கொடுத்து டைட் பண்ணி கீழேயும் அதே மாதிரி தான் எந்த இடத்துலையும் லூஸ் வராமல் கரெக்டாக அடிச்சிட்டு காட்டி இப்போ பாருங்கள் இப்போ எக்ஸ்ட்ரோ இது சிக்ஸ்டீன் பை சிக்ஸ்டீன் நல்லாவே காங்கிரட் ஒரு நல்ல ஒரு லோடு இருக்கக்கூடிய காங்கிரட் கூட எந்த இடத்துல கூட ஒரு சின்ன ஜர்க்கு கூட ஆகாமல் அழகாக வந்துடுச்சுங்க இது க்யூரிங்கை பொறுத்தளவுக்கு க்யூரிங் பாண்டிங் சிஸ்டம் தான் நல்லா பாத்தி கட்டி விட்டுட்டு ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் அவங்க கேட்டிருக்காங்க ஸோ இருந்தாலும் நம்ம காங்கிரட் பொறுத்தளவுக்கு செவன் டேஸ்லேயே வந்து நமக்கு அந்த ஸ்ட்ரென்த் ரீச் ஆயிரும் செவன் டேஸ் ஃபோர்டீன் டேஸ் அண்ட் டுவெண்ட்டி எயிட் டேஸ் வந்து ஸ்ட்ரென்த் ரீச் ஆயிரும் ஸோ அது வரைக்கும் நம்ம அதை பக்காவை பார்த்துக்கிட்டு கியூப் டெஸ்ட்டுக்கு எல்லாமே நம்ம இங்கே ரெடி பண்ணியிருக்கிறோம் ஷோக் ஸோ நம்ம போடுற காங்கிரட் வந்து குவாலிட்டியாக இருக்கா அப்படிங்கிறதுக்காக கியூபும் வந்து நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம் செவன் டேஸில் ஒரு டெஸ்ட்டும் ஃபோர்டீன் டேஸ் அண்ட் டுவெண்ட்டி ஒன் டேஸில் வந்து ஒரு டெஸ்ட் பண்ணுறோம் ஸோ எல்லாம் எவ்ரி திங் இஸ் கோயிங் ஆன் ஸ்மூத்லி ஸோ இந்த ஒர்க்கு நல்லா போய்ட்டுருக்கு ஹாப்பியாக இருக்குது அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க